என் சேனலில் இந்த வீடியோவை லேட்டாக எடிட் பண்ணி ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு வெரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பிகாஸ் பர்சனல் ஒர்க்கில் நிறையா லாஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த அப்செட்டில் யூடியூப் மேலே ஃபோக்கஸ் மிஸ் ஆச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக சேனல் கண்டென்ட்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எரியுதடி மாலா ஃபேன் போடு. சரி ஓகே, ப்ரோ மேதர் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் ஓடி பார்த்துட்டு ஒப்பீனியன் சொல்கிறது குரூப் எயிட்ல இருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தா டைம் டு ரைட் ஹார்லி டேவிட்சன் X440. ஸோ அந்த பைக்கை பற்றி சொல்லணும்னா, ஹீரோ கொலாபில் வந்த ஒரு பைக்கு, பயங்கரமாக டெஸ்டிங் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ப்ரோ ஏதா எப்போ ப்ரோ போன வருஷம் தானே லான்ச் பண்ணது? போன வருஷம் ஆட்டோ எக்ஸ்போவில் அன்வீல் பண்ணாங்களா? இந்த வருஷம் லான்ச் ஆனதா? ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓலாம் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே போயிட்டு அங்கே போல. லென்ஸ் வந்துட்டு பார்த்தா நல்லாயிருக்கு, அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்துட்டு பார்த்தா இல்லை. ஸோ இந்த பைக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 440cc. ஆனால் என்னென்னா பவர் வந்துட்டு பார்த்தா சம்மர் அரௌண்ட் 27 BHP அண்ட் 35 Nm டார்க் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட் பவர் தெரில, அதுக்கு வந்துட்டு பார்த்தா கோச்சிக்காதீங்க. இப்போ ஒரு குட்டிஸ் வச்சுருக்க போனோமா, ஓகேல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பவர் வந்துட்டு பார்த்தா அந்த பஞ்ச் நல்லாவே இருக்குது, நல்லா கொஞ்சம் டார்க்கி ஃபீல் தருது. பிரேக்ஸும் வந்துட்டு பார்த்தா டீசன்ட் போயிட்டு இருக்குது. ஹார்லிக்கான அந்த ஃபீல் வந்துட்டு பார்த்தா நல்லாவே இருக்குது. சீட்டிங் கம்ஃபர்ட் வந்துட்டு பார்த்தா நல்லா இருக்குது. அண்ட் டேங்க் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் க்ரிப்பாக பிடிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் உட்காரும்போது ஒரு மாதிரி லைக் என்னன்னு சொல்கிறது சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. என்னடா டேங்க் எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வெயிடாக தான் இருந்துச்சு. பட் லேட்டர் இப்போ ஓட்டும்போது தான் தெரியுது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தா டேங்க் நல்லா கம்ஃபியாக இருக்குது. ஓட்டிங் சினாரியோஸில் வந்துட்டு பார்த்தா என்ஜின் டாக்கியாக இருக்கிறதால பவர் வந்துட்டு பார்த்தா நல்லா அடிக்குவேட்டாகவே இருக்குது. ஸோ க்ரூசிங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தா கவலைப்பட தேவையில்ல. ஏ ஷிஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஷிஃப்ட் ஆர் ஸ்மூத், நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஓ இப்போ இல்லை வந்துட்டு என்ன பண்ணலாம். யார் யா நீ? யோ இல்லை அவளை சேரில் போயிட்டே வரலாம். என்ன ஆடா மிரர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா பரவாயில்ல, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஆட்டமாக தான் இருக்குது. விசிபிலிட்டி வந்துட்டு பார்த்தா சுலவாக இருக்கும்போது வியூ நல்லாயிருக்கும். பட் பில்லியனாக இருக்கும்போது பில்லியன் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல பில்லியன் இருக்கிறதுக்கு எப்படி மறைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். கிளாஸே தர அளவுக்கு ஓவலாக கொடுத்துட்ருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக கொடுத்துட்ருக்கலாம் ராயல் என்ஃபீல்டில் இருக்க மாதிரி. ஆனால் இல்லை, முக்கியமான விஷயம் வந்துட்டு பார்த்தா ப்ரைசிங் தான். ப்ரைசிங்கு இதில் வந்துட்டு மூணு வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தா டெனிம் நாங்கள், ஒன்று வந்து பார்த்தா எஸ்என்னாங்க, அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்தா இந்த டுகாட்டி மான்ஸ்டர் ஃபோர்டு மஸ்டங்லாம் வர மாதிரி எல்லோ கலர் வந்துட்டு பார்த்தா கொஞ்சம் மங்கி போன மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அது மஸ்டர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்குது, டெனிம் இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்துட்டு பார்த்தா பிளாக்கு அண்ட் டெனிம் கலர் வந்துட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி மேட் ஃபினிஷிங் வந்துட்டு பார்த்தா அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அப்படி இருந்தும் எனக்கு பிடிச்சிருக்கணும் பார்த்தா அந்த பைக்கு தான். அதுவும் அலாய் வீல்ஸ் வந்துட்டு பார்த்தா நீங்கள் சூஸ் பண்ணுற வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்துட்டு பார்த்தா ஃபுல் பிளாக்காக இருக்கும், இன்னொன்று வந்துட்டு பார்த்தா டுவெல் டானாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் நான் பில்லியனாக உட்காரும்போது சப்போஸ் நீங்கள் வண்டி ஃபுல் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பின்னாடி யாராச்சும் உட்காந்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தா கொஞ்சம் வலிக்கிட்டு கவுந்தடிச்சு போகிற மாதிரி இருக்கும். ஐயோ எந்த டே நீ முறுக்கணும் முறுக்கலாம் இன்னத்துக்கு நான் கவுந்தடிச்சு உந்துருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சீட் வந்துட்டு பார்த்தா கொஞ்சம் ஸ்லோப்பிங்காக இருக்குது. அந்த ஒரு விஷயம் வந்துட்டு பெட்டராக இருந்துருக்கலாம். பட் சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து பார்த்தா நல்லா கம்ஃபியாக தான் இருக்குது. பில்லியனுக்கு வந்துட்டு கிராண்ட் ரயில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். ஆக்சசரிஸ் எனக்கு தெரிஞ்சு பின்னாடி ஒரு என்னன்னு சொல்கிறது டக்குன்னு சொல்ல வரல. ஸோ அந்த ஒரு ஆக்சரி இப்போது ஸ்க்ரீனில் பிளிங்க் ஆகும் பார்த்தீங்களா, ராயல் என்ஃபீல்டு மீட்டியார் இந்த க்ரூசர் பைக்ஸ் எல்லாம் தர மாதிரி அந்த ஒரு ஆக்சரி வச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ரோ வண்டி இது வரைக்கும் நீங்கள் ஓட்டினதுக்கு எப்படி இருக்கு? ஆமாம் நீங்க வண்டியோட பிக்கப் முறுக்குனீங்களா 800களா? அந்த நேரத்துக்கு வண்டி போய் பிக்கப் எல்லாம் எப்படி இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ்? ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ, வண்டியோட ஃபீட்பேக் வந்துட்டு பார்த்தா எப்படின்னு சொல்லிட்டு இப்போ மணி ப்ரோ சொல்லியிருப்பாரு தமிழ் வீல்ஸ்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில். அவர் வந்து பார்த்தா ஆல்ரெடி 100K டச் ஆகிட்டாரு. இன்னும் உங்களுக்கு நிறையா ரிவ்யூஸ் வேணும் எல்லா பக்கமும் வேணும்னா நீங்கள் அவரையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், சுவிட்ச் குவாலிட்டிஸ் வந்துட்டு பார்த்தா ஹீரோ நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
அது ஒரு விஷயம். இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, பியூர் டை ஹார்டு ஹார்லி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹார்லி கன்னீஸுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தா கொஞ்சம் வயிற்றுச்சலாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வந்துட்டு இப்போ 400cc செக்மெண்ட்டு அப்படிங்கிற சமயத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு என்ன எதிர்பார்ப்பாங்க, சரி ஒன்று ஸ்போர்ட்டியாக இருக்கணும் இல்லையா ட்வின் சிலிண்டரோடு இருக்கணும், எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் ஃபோக்கஸ் பண்ணி இருப்பாங்க. ஆனால் ஹார்லி வந்துட்டு பார்த்தா சிங்கிள் சிலிண்டராக வச்சதுக்கு ரீசனை நான் புரிஞ்சுட்டது வரைக்கும் சொல்கிறேன். ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்ப்போம், மைலேஜ் கம்ஃபர்ட்டு, அதை விட்டால் ஹைவேல போகும்போது க்ரூசிங் கெப்பாசிட்டி. ஸோ இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் சிங்கிள் சிலிண்டராக வச்சுட்ருக்காங்க. ரிலையபிலிட்டி ரொம்ப முக்கியம், ஹீரோ கிட்ட ரிலையபிலிட்டி இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தா கொலாப் பண்ணாங்க. ஓகே, பவர் எவ்வளோ ப்ரோ? 27 தானே இது? பவர் எவ்வளோ? 27 பிஎஸ். ஓகே, ஒரே இன்ஜின் தான் ஷேர் ஆகுது. இது வந்துட்டு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்தியாவில் இந்தியன் மார்க்கெட்டுக்காக ஃபோக்கஸ் பண்ண இருந்துச்சுனே. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பெட்டராக தோணுது ப்ரோ. ஆனால் என்ன ஒன்றுனா ஹார்லி ஃபேன்ஸ் வந்துட்டு பார்த்தா இது மேலே வன்மத்தை கக்கிட்டாங்க, அதனால தான் வண்டி ரீச் ஆகாம போச்சு. ஓகே ஓகே, ஹார்லி ஃபேன் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு சரியான பைக் கிடையாது. அவங்க வச்சிருந்த லைன் அப்லாம் வேற இல்லை. ஆமாம் ப்ரோ, எல்லாமே க்ரூசராக இருக்கும், சாஞ்சா மாதிரி இருக்கும், அது ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கணோடனே வந்துட்டு பார்த்தா அந்த ரம்ப்ளிங் சவுண்டு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தா அது அது ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வண்டி முறுக்கணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நிமிஷம் அட்ஜாஸ்ட்னு ஒருத்தரேன். அதான் நல்லா த்ரோட்டியாக அந்த இது ஹார்லிக்கு உண்டான அந்த சவுண்டு வந்து பார்த்தா இருக்குது. சிங்கிள் சிலிண்டர்லேயே இந்த லோக் பண்ணியிருக்காங்க பெஸ்ட்டு. ஆனால் என்னென்னா ஃபேன் பேஸால் இது வந்துட்டு ரீச் ஆகாமல் போச்சு, அதான் விஷயமே. ஸோ அவ்வளோதான் விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த வண்டி வந்தபோது நிறைய பேர் வன்மத்தை கக்கணுங்களா, நாங்களே வந்துட்டு இப்போ நாங்கள் பேசினதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்தா, நம்ம கோவையில் இருக்கிற 49 பைக்கிங்க அவரும் வந்துட்டு பார்த்தா அதான் சொல்லிகிட்டு இருந்தார், ஏன் மிடில் கிளாஸ் எல்லாம் ஹார்லி வாங்கக்கூடாதா, மிடில் கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பைக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அந்த விஷயத்துக்காகவும் சரி, அந்த மனுஷனுக்கும் சரி, அந்த மனுஷனோட ஒப்பீனியனுக்கும் சரி, ஹார்ட்ஸ் ஆஃப். ஏன்னா எல்லாமே வந்துட்டு பார்த்தா எலீட்டாக இருக்கணும், எல்லாமே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு, இது நல்ல அதை நொட்டங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுங்கிறது டூ மச் அண்ணி. அதுக்கு கன்னிசம் இருக்கலாம், ஆனால் என்ன ஒன்றுன்னா ரொம்ப என்னமோ காலகாலமாக இருந்தாங்களா, நாங்கள் அதுக்கு நாங்கள் அந்த காலத்தில் அப்படி போகலை, நாங்கள் அந்த காலத்தில் இப்படி போகலைன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுவார் பார்த்தீங்களா, ஒரு காமெடி இல்லை. ஸோ அந்த மாதிரி சும்மா தேவலமாக இருக்கணுமா, சரி ஓகே நல்லபடியாக பண்ணியிருக்கியா, நாங்கள் பார்க்குற ஹார்லி அளவுக்கு இல்லை பட் இந்தியன் மார்க்கெட்டுக்காக ஒன்று பண்ணியிருக்காங்க, கம்மி ரேட்டில் பண்ணியிருக்காங்க, சரி ஓகே நீ ஓட்டி அனுபவி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது எப்படி இருக்குது. அந்த வன்மத்தை தவிர்த்துன்னு பார்க்கும்போது இந்த பைக்கு உண்மையிலே நல்லா தான் இருக்குது. எனக்கும் வந்துட்டு பார்த்தா ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நான் நினச்சேன், சரி என்னடா இது வண்டி இப்படி மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அந்த பாட்டு கேட்கும்போது சில பேருக்கு தோணலை, ஃபஸ்ட் டைம் வேடாக இருக்குது, செகண்ட் டைம் வந்துட்டு பார்த்தா நல்லாயிருக்கு, தேர்ட் டைம் வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது, ஃபோர்த் டைம் ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும், ஃபஸ்ட் டைம் ஓட்டும்போது தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தா ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன்னா இது வண்டி சப்பையாக இருக்குது, ஹைனஸ் அளவுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. செகண்ட் வந்து பார்த்தா நல்லாயிருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. வண்டி பிக்கப் வந்துட்டு பார்த்தா நல்லா, அந்த பஞ்சு வந்து பார்த்தா நல்லா தெரியுது, நல்லா டார்க்கே தெரியுது, எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்துட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது. ரேட் என்ன ப்ரோ ஆகுது இது? ஓகே 320, 360 வருங்களா? ஓகே ப்ரோ, நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. ஆ ப்ரோ, பேஸ் வேரியண்ட்டில் ஒன்று இருக்குல்ல டெனிம்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ வரும் அப்போது? பேஸ் வேரியண்ட் டெனிம் தானே? ஆ, அது என்ன ப்ரைஸ் தரல எனக்கு, இன்னும் 290ங்கிற மாதிரி சொல்லிட்டு, 299. ஸோ 320, அதுக்கப்புறம் 360. ஓகே ஓகே, 322, 345. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு வந்துட்டு பார்த்தா இது வந்துட்டு உண்மையிலே நல்லா சூப்பராக தான் இருக்குது. அவ்வளோதான், வண்டி ஓட்டிட்டேன், பிரேக்கிங் வந்துட்டு பார்த்தா செக் பண்ணேன், பிரேக்கிங் வந்துட்டு பார்த்தா ஃபீட்பேக் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஸ்பீடோ மீட்ரு நான் ரொம்ப நேரமாக செக் பண்ணணும்னு நினச்சிருந்தேன், ட்ரிப்பி ஃபியூவல் ரேஞ்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா சர்வீஸ் டியூ, இதை ஆப்பை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க, ஹார்லி டேவிட்சன் X440 என்னோடய ரிவ்யூ வந்துட்டு பார்த்தா இவ்வளோ தான். எனக்கே வந்துட்டு பார்த்தா ஒரு இடத்துல பிடிச்சி போச்சு, நல்லாவே இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, வண்டி இங்கே செக்கிங்காக கொஞ்சம் நேற்று வச்சுருக்காங்க. அப்படியே சைடு ப்ரொஃபைல் வந்துட்டு பார்க்கலாம், ரெட் கலரில் வந்துட்டு பார்த்தா நல்ல சீனாக தான் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பிளாக் வித் இது டுவல் டன்னு சொல்லிட்டு.
இது வந்து மிட் வேரியன்ட்டு. ஸோ அலாய் வீலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்காக கொஞ்சம் மெட்டாலிக் பிளாக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே டாப் வேரியன்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டுவல் டன் இருக்கும். இது இந்த இடத்துலலாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல கொஞ்சம் டைமண்ட் கட் ஃபினிஷிங் வந்துட்டு பார்த்தா கொடுத்துட்ருக்காங்க. பிரேக் ஃபீட்பேக் வந்துட்டு பார்த்தா நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சவங்க நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.